Mobilefield.com. Entertainment is what we do. விபச்சாரம் என்ற பெயரில் குடும்பத்துடன் கைதான நடிகை இன்று இவருடைய நிலை என்ன தெரியுமா? தமிழ் சினிமாவில் இருந்த கவர்ச்சி ஹீரோயின்ஸில் ஒருத்தவங்களா ரசிகர்களுடைய கனவு கனியாக வளம் வந்தவங்க தான் வினிதா. இவங்களுக்கு இருந்த கட்டான உடலமைப்பை வச்சு அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்ஸ் கதையை தயார் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருந்தாங்க இவங்க. கடந்த 1993 கார்த்திக் நடித்த சின்ன ஜமீன் இந்த படத்தில் அறிமுகமானாங்க. அப்போ இருந்த முன்னணி ஹீரோஸான கார்த்திக், சரத்குமார், பிரபு இவங்க கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கனடா அப்படின்னு 60 மேற்பட்ட படங்களை ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஓய்வே இல்லாமல் பரபரப்பாக நடிச்சிட்டு இருந்தப்பயே கடந்த 2002 விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கைது பண்ணாங்க. அதோட வினிதா விபச்சாரம் பண்ணுறதுக்கு உதவியதாக அவங்களுடைய தாயாரையும் தம்பியும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு 2 நடந்தது. இறுதியில் வினிதா குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு வந்தது. இதை பற்றி வினிதா என்ன சொன்னாங்கன்னா, போலீஸார் எங்களை திட்டமிட்டு சதி பண்ணி எங்களை சிக்க வச்சாங்க. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்தது எங்களுக்கு நிம்மதியை தருது. இப்போது மலையாள படங்கள், சீரியல் இதிலெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. தமிழில் வாய்ப்பை எதிர் நோக்கி காத்துட்ருக்காங்க வினிதா. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.